எல்லாருக்கும் ஹாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இப்ப நம்ம ஒரு சூப்பரான ரொமான்ஸ் அண்ட் காமெடி டிராமா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஆனா அவரால் நடக்க முடியாது. இப்ப நம்ம ஹீரோ ஹோட்டல்ல இருக்கும் போது ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை பைனாகுலர் வழியா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு போன்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் அம்மா, அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் சும்மா இரேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க, ஹே, நீ எவ்வளவு நாள் தான் இன்னும் சின்ன பொண்ணா இருக்க போற, சீக்கிரமாவே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும், சரிமா போன வை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களை கவனிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அங்க இருந்த ஹீரோவை காணோம். அப்படியே திரும்பி நேரா பார்த்தா நம்ம ஹீரோ கூட நின்றுட்டு இருந்தா அந்த அசிஸ்டன்ட் மட்டும் நின்றுட்டு இருக்கா. அவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல, இங்க இருக்க வியூலாம் ரொம்ப நல்லா இருந்தது, அதான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. அதுக்கு அவர், ஓ அப்படியா, இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு அவங்க, ஐயோ அங்க பாருங்க வெள்ளை காக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஆனா அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே ஓடி வரும்போது வெளியே வந்து கரெக்டா நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பின்னாடியே வந்து, ஹே, இங்கே நீ வந்துட்டியா? ஆமா, நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்த, நீ என்ன பண்ண ட்ரை பண்ற, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்க, ஐயோ நான் எதுவுமே பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் ஹீரோ மேலேயே போய் விழுந்துடுறாங்க. அவங்க வச்சிருந்த ஐஸ்கிரீம் எல்லாமே ஹீரோ மேல கொட்டிடுது. போச்சு, இப்ப நல்லா மாட்டினோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்கள்ட்ட இருந்து வேகமா தப்பிச்சு போகணுன்ற அவசரத்துல அங்க இருக்க ஒரு கம்பியை கூட பார்க்காம அதுலயே போயிட்டு மோதி கீழே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எதுக்கு இப்படி ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டோரி கட்டுறாங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இந்த காமிக்ஸ் எல்லாம் எழுதுற ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த ஊர்லயே இருக்க ஒரு பெரிய பிசினஸ் மேன். இவர நிறைய பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க, இவரை பேஸ் பண்ணி இவங்களோட காமிங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இவரோட கேரக்டரை அப்சர்வ் பண்ணணும்னா இவரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது, ஆனா அவருக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஹீரோ கூட இருக்க அசிஸ்டன்ட்டுமே, பரவாயில்ல சார், இதனால நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்துமே ஹீரோ, அதெல்லாம் முடியாது, இந்த கம்பெனி மேல ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவரோட பர்மிஷனே இல்லாம இவரை பேஸ் பண்ணி ஒரு காமிங் எழுதிட்டு இருக்காங்கல்ல, அதனாலதான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு போன் வருது. யாருடா இந்த டைம்ல அப்படின்னு பேசினா, போன்ல நம்ம ஹீரோயினோட பாஸ் தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப மட்டும் நீ ஆபீஸ்க்கு வரல, அதுக்கப்புறம் என்னோட பணத்தை தான் பாக்கணும், ஒழுங்கா சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே ஹீரோயின் தோ வர அப்படின்னு வேக வேகமா எழுந்து சாக்ஸ் கூட மாத்தி மாத்தி போட்டுட்டு வேகமா போறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, இவங்க போயிட்டு இருந்த அந்த வண்டியில பிரேக் பிடிக்காம ஆப்போசிட்ல வர கார் மேல போய் மோதிடுறாங்க. அந்த கார்குள்ள இருந்து கரெக்டா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான், என்னாச்சுமா உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வராரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோயினோட முகத்தையே அந்த அசிஸ்டன்ட் பாக்குறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, மறுபடியும் நீயா, மறுபடியும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா, இப்படி எல்லாம் உன்ன சும்மா விட முடியாது, இரு போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின், ஐயோ தெய்வமே, நான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல, தெரியாம தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே அப்போ கார்குள்ள இருக்க நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவளை விட்டுட்டு வந்து வண்டியை எடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அசிஸ்டன்ட்டு, ஒன்னு அப்புறமா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின், பரவாயில்லையே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவனும் ரொம்ப நல்லவனாதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா அவங்க அவங்களோட கம்பெனிக்கு போறாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, அவங்களோட பாஸ் இந்த கம்பெனியே காலி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ இருக்காருல்ல ஃபூஷியான், அவரு என்ன பேஸ் பண்ணி எனக்கே தெரியாம இவங்க ஒரு காமிங் எழுதியிருக்காங்க, அதனால இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி கேஸ் போட்டுட்டாரு. சோ அதனால இப்போ இந்த கம்பெனியே க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்லாமே ஒன்னால தான், ஒண்ணே யார அவன பத்தி காமிங் எழுத சொன்னது அப்படினு சொல்லி பயங்கரமா திட்டறாரு. உடனே நம்ம ஹீரோயின், என்னது நான் பண்ணனா, நீங்க தான அவரை வச்சு காமிங் எழுத சொன்னீங்க அப்படினு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவன மாதிரி பண்ணுன்னு சொன்ன அவனையே பண்ணுனா சொல்லவே இல்லையே, பத்ததுக்கு அவன் பேரையும் இந்த காமிங்ல யூஸ் பண்ணி வச்சிருக்க அப்படினு சொல்லி பயங்கரமா திட்டறாரு. தென் அதுக்கு அப்புறமா அவரோட குழந்தைய தூக்கிட்டு வந்து, இங்க பாரு, இந்த கம்பெனி க்ளோஸ் ஆக போதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த குழந்தையோட அம்மா ஓடி போயிட்டா, இப்ப நான் தான் இந்த குழந்தைய தனியா வளர்த்தாகணும், இந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்ல, எல்லாமே ஒன்னாலதான், நீ தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினுக்கும் தாங்க முடியலையா, அதனால இந்தாங்க என்கிட்ட 100 ரூபாய் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அவரும், இது பத்தாது, பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயினால இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, என்னடா நம்மளால ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோ ஃபூஷியான மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லி கம்பெனிக்குள்ள பூனை மாதிரி உள்ள போறாங்க. அந்த டைம்ல அந்த இடத்துல இருக்க செக்யூரிட்டி, ஹலோ மேடம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஹலோ என்ன தெரியலையா, நேத்து கூட உங்க பாஸ் கூட நான் வந்திருந்தேனே, என்ன தெரியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரு, ஓ நீங்களா, தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு, அங்க பாத்தீங்களா எவ்வளவு புக்ஸ் இருக்கு, அந்த புக்ஸ்ல இருக்க எல்லா கேர்ள்ஸுமே உங்களை மாதிரி தான் பாஸ் கூட வந்தேன்னு சொல்லி வந்தாங்க, நீங்களும் என்ன பண்றீங்க, அந்த புக்ல போய் உங்களோட நேமையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, நாங்க பாஸ் கிட்ட கேட்டுட்டு ஒரு 5-6 மாசத்துல உங்களை கால் பண்ணி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க, 5-6 மாசமா, அதெல்லாம் முடியாது, போங்கடா நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி உள்ள வர ட்ரை பண்றாங்க. அதுக்கு
உடனே அந்த செக்யூரிட்டி ஹலோ மேடம் உள்ளெல்லாம் வரக்கூடாது போங்க அப்படின்னு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, மறுபடியும் ஒரு டெலிவரி கேர்ள் மாதிரி வேஷம் போட்டுட்டு அதே கம்பெனிக்குள்ள வராங்க. உடனே இந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு ஹலோ யார் நீங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம மாட்டிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே ஹீரோயின் அங்கிருந்து வேகமா ஆபீஸ்க்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த செக்யூரிட்டியும் பின்னாடியே தான் துரத்திட்டு வரான். அப்போ இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற ஒரு ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி அங்கிருந்து போயிடுறான். அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க அந்த ஹீரோ பூசியன் உட்காந்துட்டு இருக்கான். கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் கோவந்துருச்சு, மறுபடியும் நீயா, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அட் த சேம் டைம் அங்கிருந்து அந்த செக்யூரிட்டியும் நம்ம ஹீரோயினை கவனிக்க அங்கிருந்து ஓடி வந்து செக்யூரிட்டி நம்ம ஹீரோயினை தள்ளிடுறானா, நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ மேல விழறதுக்கு வராங்க. நம்ம ஹீரோ இவ விழுந்தா நம்ம சட்னி ஆகிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டா அவரோட வீல் சேரை நகர்த்திடுறாரு. நம்ம ஹீரோ தோப்புன்னு வந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் கை கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்க ஏதோ ஒரு பெரிய ராஜகுமார மாதிரியே இருக்கு. தென் அதுக்கப்புறமா அவங்க எழுந்து என்ன மன்னிச்சிருங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள அங்க இருக்கவன் ஒன்ன யாருமா உள்ள விட்டதுன்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோயினு கொத்தா தூக்கிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து இங்க பாரு, நீ மறுபடியும் ஒரு டைம் உள்ள வந்தன் உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சரி இவளை இங்கேயே விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ எனக்கு பயம் வந்துருது. அவங்க ஹீரோ பார்த்து ஹலோ எனக்கு கும்ஃபுலாம் தெரியும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சரி நீ எதுக்கு இங்க வந்த, உன் கம்பெனி மேல நான் கேஸ் போட்டுட்டேன், அதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி கேட்க தானே வந்த, சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நான் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சுனா கேஸ வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க. தென் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆன்டி வராங்க. அவங்க வந்து ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட எத்தனை டைம் நான் சொன்னேன் பொண்ணை மீட் பண்ணிட்டு வான்னு தானே சொன்னேன், உனக்காக கஷ்ட அவ்வளோ பெரிய ஆக்டர் கூட டேட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா அந்த பொண்ணை நீ போய் பார்க்க கூட இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் அந்த பொண்ணை பார்க்க போறேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லையே, நீங்களே தானே அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, வேற நீ என்ன பண்ண போற, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போறியா, நீ மேரேஜ் பண்ணிக்கிறதா ஐடியா இல்லையா, ஒன்னு தெரிஞ்சுக்கோ இந்த ஃபூ குரூப் ஆஃப் கம்பெனிக்கு நீ தான் ஒரே வாரிசா இருக்கு, அதனால நீ சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதை பத்தில நீங்க கவலைப்பட தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, நீ எப்படி பாத்துப்ப, உனக்கு தான் அம்மா அப்பா யாருமே இல்லை, நானும் உன் தாத்தாவும் மட்டும்தானே இருக்கோம், நாங்க தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, அதுக்கெல்லாம் தேவையே இல்லை, நான் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காட்டுறாரு. உடனே அவங்க ஹீரோயினை பார்த்து, எது இந்த பொண்ணா, சும்மா ஏதோ ஒரு பொண்ணை காமிச்சு உன்னோட லவ்வர்லாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஐயோ இப்ப மட்டும் இவர் மாட்டிக்கிட்டா மேல போட்ட கேஸ் இவன் வாங்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அவங்க போய் உடனே ஹீரோவை ஹக் பண்ணி, இவன் தான் என்னோட தங்கம், என்னோட செல்லம், என் மேல உயிரே வச்சிருக்கான் தெரியுமா, எனக்காக இந்த உலகத்தை கூட கொண்டு வருவான் அப்படின்னு என்னென்னமோ அள்ளி விடுறாங்க. ஆனா அப்படியுமே அங்க இருக்க ஆண்டியால நம்ப முடியல, இவளை பார்க்க உண்மையா உன் லவர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அப்ப உடனே ஹீரோயின், ஐயோ எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, ஐயோ என் வயித்த பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ட் பண்றாங்க. ஆண்டியோ, என்னது இவ பிரெக்னண்டா இருக்காளா, நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, பூஷியான் இரு, உன்னை பத்தி உன்னோட தாத்தா கிட்டே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும், பாத்தியா என்னோட ஆக்டிங்க, சரி இப்ப கேஸ வாபஸ் வாங்கிடுவல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி காமிக்ஸ் எழுதுனா எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே இவங்க, எதுக்கு இப்ப அதெல்லாம் நீ கேக்குற அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னோட பெர்மிஷன் இல்லாம என்ன பத்தி காமிங் எழுதுனதுக்கு நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனா அதுக்காக கேஸ் எல்லாம் என்னால வாபஸ் வாங்க முடியாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன ஹீரோயின், நட பாவி என்ன ஏமாத்திட்டியடா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியுமே அந்த அசிஸ்டன்ட் வெளியே தூக்கிட்டு வந்து விட்டு, நீ மட்டும் மறுபடியும் இங்க வந்த கண்டிப்பா ஜெயில் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். உடனே ஹீரோயினும் வேற வழி ஏலாம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது, இந்த ஹீரோவோட ஆண்டி போய் ஹீரோவோட தாத்தா கிட்ட எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துடுறாங்க. அப்ப அந்த ஹீரோவோட தாத்தாவுமே, இவ என்ன சொல்றா, உண்மையிலே நீ லவ் பண்ற அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்காளா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல இல்ல அவ பிரெக்னண்டாலாம் இல்ல, அவளுக்கு திடீர்னு நேற்று உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவோட ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, இவன் எதுக்கு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றான், நான் இவனுக்காக எவ்வளவு பெரிய ஆக்டரை பார்த்து வச்சிருந்தேன், அதுவும் அவங்க நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, அவங்க கம்பெனிக்கு ஹெல்ப் பண்றாங்களா இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஏதோ ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ஆன்டி. அதுக்கு ஹீரோ, அது ஒண்ணு ஏதோ ஒரு பொண்ணெல்லாம் கிடையாது, அவளுமே ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு தான், அவங்களோட கம்பெனி வெளிநாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த தாத்தாவும் கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரி அப்படின்னா அந்த பொண்ணை நீ கூட்டிட்டு வா, அவளை நான் மீட் பண்ணணும். சோ நம்ம ஹீரோவும் தாத்தா சொல்றதை எதிர்த்து பேச முடியாம, சரி நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஓகே சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. அவங்க அம்மாவுக்கு இப்ப ரொம்பவே உடம்பு சரியில்லை, அப்ப திடீர்னு அவங்க அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து, அம்மா உனக்கு என்னமா ஆச்சு, டாக்டர் என்னமா சொன்னாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லமா, நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அழாதமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாச்சி, தள்ளி போடி, அது இல்ல இங்க பாருடி, இந்த ஹீரோயினுக்கு அடிபட்டுடுச்சுடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின், அட கடவுளே, இன்னும் சீரியல் பாக்குறதுன்னு விடலியாமா, ஏமா இப்படி பண்றேன், நான் தான் காமிக் எழுதுனால அதை படிக்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு அவங்க, நீ எழுதுற காமிக் நல்லாவே இல்ல, கொஞ்சம் கூட ரியலாவே இல்ல, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சீக்கிரமா ஒரு பையனை பார்த்து மேரேஜ் பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டைம்ல திடீர்னு யாரோ ஒருத்தவன் கை கால்லாம் கட்டு போட்டுட்டு உள்ள வரான். பின்னாடியே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் வரான், நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க போனா நம்ம ஹீரோ ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து நீட்டுறாரு. அது எதுக்குன்னா, இவங்க வந்து ஹீரோவோட பியான்சி மாதிரி நடிக்கணுமா, அதுக்கான அக்ரிமெண்ட் தான். ஆனா ஹீரோயினுக்கு இது பிடிக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல பெரியவங்க முன்னாடி அந்த மாதிரி பொய் சொல்றதுலாம் தப்பு, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, ஓ அப்படியா, அப்படின்னா உங்க கம்பெனி மேலே போட்ட கேஸை நான் வாபஸ் வாங்க வேணாமா, அது மட்டும் இல்லாம உனக்கு இப்ப இன்னொரு ஆஃபரும் கொடுக்குறேன், நான் சொல்றபடி இப்ப நீ நடிச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் நிறைய பணமும் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம நீ ஒரு காமிங் எழுது, நீ என்ன வச்சு அதுல நீ என்ன அதோட கேரக்டர் ஏன் கேரக்டர் மாதிரியா டிசைன் பண்ணிருந்த, எனக்கு ஆப்போசிட்டான கேரக்டரா டிசைன் பண்ணிருந்த, அதனாலதான் உன்னோட காமிங் ஹிட் ஆகவே இல்லை, இப்ப மட்டும் நீ ஃபியான்சி மாதிரி கூடவே இருந்து நடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரிய வரும், சோ அதை வச்சு நீ இன்னும் பெட்டராவே காமிங் எழுதலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பயுமே ஹீரோயின் யோசிக்கிறாங்க. கடைசியா அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இதெல்லாம் விடு, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவங்களோட ஹாஸ்பிட்டல் பில்ல கூட உன்னால கட்ட முடியல, நான் கேள்விப்பட்டேன், நீ நான் சொல்றதை ஒத்துக்கிட்டேன்னா பில் எல்லாத்தையுமே நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயினோட ஆசையை தூண்டி விட்டதுனால அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. தென் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து இவர் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ண வச்சிடுறாரு. தென் அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு, சரி நாளைக்கே ரெடியாரு, நம்ம தாத்தாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் என்னது, அவரை வேற பார்க்க போகணுமா அப்படின்னு இருக்கு. தென் நெக்ஸ்ட் டேவே போறாங்க. ஹீரோட வீட்டுல போய் உட்காந்துருக்கும் போது ஹீரோயினுக்கு பயங்கர நர்வஸா இருக்கு, நெலிஞ்சிட்டே உட்காந்துருக்காங்க. உடனே ஹீரோவும், இப்ப எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, இல்ல எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், எங்க இருக்காது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, லெப்ட் சைடு போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சோ ஹீரோயினும் வராங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப இந்த ஹாலுக்கே வரலான்னு ட்ரை பண்ணா எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. உடனே ஹீரோயின், ஐயோ வீட்டை கட்ட சொன்னா எவ்வளவு பெரிய ஊரை கட்டி வச்சிருக்கானுங்க, திரும்ப எப்படி அந்த இடத்துக்கு போறதுன்னே தெரியலையே அப்படின்னு எங்கெங்கயோ அழைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வயசானவரை பாக்குறாங்க. அவர்கிட்ட போய், இந்த ஹாலுக்கு நான் எந்த பக்கம் போறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவர் அங்க இருக்க ஒரு பழத்தை கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் பார்த்துட்டு, கொடுங்க நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு தேங்காவை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சு அந்த பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அங்க இருக்க அந்த தாத்தாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருது இந்த பொண்ணை.
அப்போ அவர் ரொம்ப தேங்க்ஸ்மா, சரி இந்தா நீயும் கொஞ்சம் சாப்பிடு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க, ஐயோ அதை வேற ஏன் கேட்குறீங்க, இந்த ஃபூஷியான் இருக்கான்ல அவனோட தாத்தாவை நான் மீட் பண்ண வந்திருக்கேன், இந்த ஊரில் இருக்க எல்லாருமே அவர் ரொம்பவே பயங்கரமானவர் கொடூரமானவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இன்னும் அவசா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கே இருக்கவர், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்ன மாதிரி நல்ல பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காம போகும், எதுவும் ஆக்டிங் பண்ணாமல் நீ நீயாவே இரு, கண்டிப்பாக அவருக்கு உன்னை பிடிக்கும், சரியா, சரி இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க, இல்லை இந்த ஹாலுக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், நீ லெஃப்ட் சைடு போமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவங்களும் மறுபடியும் ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஹாலுக்கு கையில் பழத்தோடு வராங்களா, உடனே ஹீரோ பார்த்துட்டு இதை எங்கேருந்து நீ வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க, இல்லை அங்கே கார்டனில் இருந்த ஒரு தாத்தா தான் எனக்கு இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு புரிஞ்சிருது அது நம்மளோட தாத்தா தானே. தென் அந்த இடத்துக்கு கரெக்டாக இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம ஹீரோவோட கிராண்ட் ஃபாதர் வராரு. நம்ம ஹீரோனு யாருடா அது அப்படின்னு பார்த்தா கார்டனில் பார்த்தா அதே ஆள் தான் இருக்காரு. உடனே ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல ஷாக் ஆகிடுறாங்க. மனசுக்குள்ளே போச்சு போச்சு, நான் செத்தேன், அவர்கிட்டே போய் அவரை திட்டிட்டனே மாட்டினேன் அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்லேயே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவோட தாத்தா வந்து மீட் பண்ணுறாரு. அவங்க வந்து மீட் பண்ணும்போது இந்த ஹீரோவோட ஆண்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவன் என்ன சொன்னான், யுன் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் தான் இந்த பொண்ணுன்னு சொன்னால, ஆனால் இந்த பொண்ணுக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன்னா நான் ஏற்கனவே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வேற ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கிடச்சிது அப்படின்னு அவங்க ஹீரோவோட தாத்தாட்ட எடுத்து காட்டுறாங்க. அதுக்கு ஹீரோவோட தாத்தா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, ஹே என்னம்மா இந்த போட்டோவெல்லாம் வச்சு இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, சின்ன வயசுல அழகா இல்லைன்னா வளர்ந்தா அழகாக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து போட்டுடுறாரு. அப்படி என்ன போட்டோ தான் அவங்க காமிச்சாங்கன்னு போய் பார்த்தா ஒரு சின்ன குழந்தையோட போட்டோ காமிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினை மாட்டி வேணும்னு நினைக்கிறவங்க அதை ஒழுங்கா கூட ஒரு எவிடன்ஸை கொண்டு வராம வச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் இந்த டைம் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஹீரோவோட தாத்தா கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துகிட்டாங்கல்ல, அதனால ஹீரோவோட தாத்தாவுக்கும் ஹீரோயினை பிடிச்சிடுது, அதனால கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஹீரோ ஹீரோயினை, இனிமே நீ உன்னோட வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நீ என்னோட இடத்துல தங்கிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின், என்னது உண்மையாவா, உன்னோட அரண்மனை மாதிரி இருக்க வீட்டில் நான் தங்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஜாலியாகிடுறாங்க. தென் அதுக்கப்புறமா ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கே வீடு பார்க்க பயங்கரமா இருக்கு, இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆட்டம் போட்டுட்டே வராங்க. ஆனால் ஹீரோ, இங்க இருக்க யார்கிட்டயுமே நீ தேவையில்லாம பேசக்கூடாது, முக்கியமா என்னோட ஆன்டி கிட்ட பேசவே கூடாது, அவங்க ஒன்றும் எங்க அம்மா கூட பிறந்தவங்க கிடையாது, அவங்கள எங்க தாத்தா தத்தெடுத்துட்டு வந்துதான் வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சே அதெல்லாம் விடுறா, எனக்கு சோறு தானா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு ஆசையா உட்காந்துருந்தா, அங்க என்ன இருக்கு தெரியுமா, வெறும் இலை தலை மட்டும்தான் இருக்கு. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடுது, என்னது இது, சிக்கன் மட்டன் இருக்குன்னு நினைச்சா வெறும் இலையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நீங்க இருக்க வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நீயும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது, அதெல்லாம் முடியாது, எனக்கு நத்த சூப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நத்த சூப் ஆர்டர் பண்ணி குடிக்கிறாங்க. அவங்க வந்து சைனாவை சேர்ந்தவங்க இல்ல, சோ அதனால அந்த மாதிரிலாம் சாப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து வெஜிடேரியன் போல இருக்கு, அவருக்கு அப்படியே பார்க்கும்போது கொமட்டிக்கிட்டு வருது. அப்படியே ஹீரோயின் வந்து, நீ என்ன வேணா பண்ணிக்கோடா, எனக்கு இதான் வேணும்னு சொல்லி நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நடந்துக்கிறத வச்சு, இவங்க ஒண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல அப்படிங்கறத அங்க இருக்க ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு அவட ஆன்டி கிட்டையும் போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களும் இந்த பொண்ணோட சுயரூபத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஜாலியா இருக்காங்க, ஒரு பணக்கார வீட்டுக்கு வந்ததுனால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா காச்சு புச்சின்னு கத்திட்டு இருக்காங்க. குளிக்கும் போது பயங்கரமா சத்தம் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால இங்க தூங்கவே முடியல, என்னடா இவ இப்படி கத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போலான்னு கிட்ட வந்தா, டக்குன்னு ஹீரோயின் உள்ள வலிக்கு விழுந்த சவுண்ட் கேக்குது. உடனே இவர் ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை கூட தட்டாம அப்படியே ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடுறாரு. அங்க போனா ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது, நீ என்னடா நான் குளிக்கும் போது இங்க பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவரும் சரி சரி போறேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. தென் நெக்ஸ்ட் டே ஹீரோயினை ஹீரோ வந்து மீட் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உன நேத்து என்னோட ஆன்டி அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, சோ அங்க நீ போகும்போது இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது, அதனால உனக்காக நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் என்ன பிளானு அப்படின்னு பார்த்தா, அங்க இருந்து நிறைய மாடர்ன்ஸை கூட்டிட்டு வராரு. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு மேக்கப் பண்றதுக்காக தான் வராங்க, வந்து பயங்கரமா மேக்கப் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் டார்ச்சரா இருக்கு. தென் மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் தேவதை மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கே ஆக்சுவலி அவங்களோட அந்த கெட்டப்பை பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் அப்படியே அவங்க அந்த கெட்டப்பை ரசிச்சிட்டு இருக்கும் போது தெரியாம ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட வராரு. சரி என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா, உன் மேல இன்னும் அந்த நெத்த ஸ்மெல் வருது, ஒழுங்கா உன் மேல பர்ஃபியூம் அடிச்சுக்கோ, அப்பதான் இந்த ஸ்மெல் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்றாரு. தென்
அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்க நிறைய பொண்ணுங்க வேணும்னே நம்ம ஹீரோயின் மேலே ஜூஸ் எடுத்து ஊற்றிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா. இவன் தான் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஹீரோவோட ஆண்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இவங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சீக்கிரமாகவே இவளும் நம்மளை கவுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால ஹீரோயினை என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ஜூஸ் எடுத்து அந்த ஆக்டர் மேலே ஊற்றிடுறாங்க. உடனே இவங்களுக்கும் வந்து ஹீரோயினோட முகத்திலே ஜூஸ் எடுத்து ஊற்றிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சும்மாவாக இருப்பாங்க, என் மேலேயே ஜூஸ் ஊற்றுற அப்படின்னு அந்த ஆக்டரை தூக்கி தண்ணிக்குள்ளேயே போட்டுடுறாங்க. உடனே அந்த இடத்துல பெரிய கலவரமாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருக்க ஹீரோவோட ஆண்டியும் அந்த ஆக்டருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ ஹீரோ கூட இருக்க அசிஸ்டன்ட் சொல்கிறான், பரவாயில்லையா யங் யங், அவங்க நம்மளை கவுக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்தோம், ஆனால் நீ இது எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் நான் என்ன சாதாரண ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம இவளை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறோமோ அதனால தான் இவளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் பக்கத்துலேருந்தே பார்த்துட்ருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் தூக்கத்திலேயே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை எடுக்க மனசு இல்லாமல் ஹீரோயின் கூட உட்காந்துட்ருக்காரு. இப்படி உட்காந்துட்டு இருந்ததுனாலயோ என்னமோ ஹீரோவுக்கு அடுத்த நாள் உடம்பு சரியில்லாம போயிடுது. ஹீரோயின் வந்து உடனே பார்த்துட்டு பதறிடுறாங்க. ஐயோ இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாரும் பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணி இவருக்கு கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு சிரிப்பாக வருது. அடைச்சே கோல்டுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா, ஏன்பா உன் உடம்பு இதை கூட தாங்காதா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அப்படி வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அதில் அவங்க அம்மா தான் சீக்கிரமாக வா உன்னை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டிலேருந்து வெளியே வரும்போது அந்த ஆக்டர் கவனிச்சுட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது இந்த ஆக்டர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வேணும் அந்த ஆக்டரை இழுத்துட்டு போய் அபார்ஷன் பண்ணுற ரூம்குள்ளே விட்டுட்டு, ஐயோ இங்கே பாருங்கள் ஒரு ஆக்டர் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ கொடுத்துட்றாங்க. உடனே அங்கே இருக்க எல்லாருமே இந்த ஆக்டரை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி இந்த ஆக்டர் இந்த இடத்துல சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நைஸாக எஸ்கேப் ஆகி அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. அந்த இடத்துல ஏற்கனவே ஒருத்தன் அடிபட்டு இருப்பால அவனும் இருக்கும். அவனுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாகிடுச்சு. ஆனால் இந்த பையன் இவங்க அம்மா கூடவே இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அந்த பையனும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த பையன் பேரு சாபியு. இப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு உங்க அம்மாவால் எங்கே ஜெயிக்கவே முடியல, எனி டைமும் தோத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும் இங்கே பாருமா எப்போ பாரு இவன் என்ன ஜெயிச்சிட்டே இருக்கான், நீ விளாண்டு ஜெயிச்சு காட்டுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கும் சாபியுக்கும் வந்து கேம்லே ஃபைட் நடக்குது. அதில் நம்ம ஹீரோயின் தான் ஃபைனலாக வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உன்னோட சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்தா திடீர்னு ஹீரோயினோட ஃபோனை காணும். இந்த ஃபோன் எங்கடா போச்சு அப்படின்னு தேடிட்டே இருக்கும் போது அங்கே இருக்க லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தா ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்திருக்காரு. உடனே ஹீரோயின் அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டாக்டர்ஸும் வந்து அங்கே இருக்க வயசானவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த சாய் பையும் வரும். அவன் வந்து உன்னோட மொபைல் எண்ணி விட்டுட்டு வந்துட்ட இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ சிகான் கிட்ட இருந்து கால் வருது. ஸோ ஹீரோயினும் அட்டன் பண்ணி பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இங்கே இருக்க இந்த சாபையுக்கு அந்த சிகானை தெரியும் போல இருக்கு. ஸோ அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், சிகானுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஹீரோ பயங்கரமா திட்டாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வெளியே போகும்போது யாராவது உன்னை பார்த்துருந்தா என்ன செய்வ அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டாரு. உடனே ஹீரோயினும் சாரி இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஒரு எமர்ஜென்சி அதனால தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, என்னோட தாத்தாவுக்கு கொஞ்ச நாள்லயே பர்த்டே வருது, ஸோ அதனால வா நம்ம கிஃப்ட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திடீர்னு வெளியே பயங்கரமான சவுண்டு, என்னடா சவுண்டுன்னு போய் பார்த்தா அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே நேத்தா அந்த மிகப்பெரிய ஆக்டரை அபார்ஷன் பண்ற ரூம்குள்ள பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த பேபிக்கு நீங்க தான் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் இல்லை அவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாலும் அதான் சும்மா விளையாண்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே சரி உங்க பக்கத்தில் நிற்கிற பொண்ணு யாரு சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியுமே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷேம் ஆகிடுது. வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, கான்ட்ராக்ட் போட்டால் என்ன வேணா பண்ணுவியா, இப்போ பாரு ஒன்னால என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸே இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ ஹீரோ கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட்டு, ஹலோ உங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா, இது என்னோட பாஸ்க்குமே ஃபர்ஸ்ட் கிஸ் தான் அப்படின்னு சொல்லி பாஸோட மானத்தையும் வாங்கிட்டாரு. உடனே நம்ம ஹீரோவும் ஏண்டா இப்படி பண்ணி தொலைறு அப்படின்னு சொல்லி மறைக்கிறாரு.
அப்போ திடீர்னு ஹீரோவோட தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா அவருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, உண்மையிலேயே அந்த ஆக்டர் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க, அதுக்கு நம்ம ஹீரோ தான் காரணம்னு நினச்சிட்டு வராரு. ஆனால் அவர் வரும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப அன்பாக இருக்க மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க தாத்தாவும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சே அங்கே வந்தது ஃபேக் நியூஸ் தான் போல இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்ம என்ன தான் இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி அவளை கிஸ் பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே அதை நினச்சி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் எப்படியோ அந்த கன்ஃபியூஷன்லையும் தூங்கிடுறாங்க. திடீர்னு காலையில் முழிச்சு பார்த்தா அவங்க மேலே ஒரு பூனைக்குட்டி இருக்குது. இது என்னடா இங்கே ஒரு பூனைக்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று உங்ககிட்ட கொஞ்சம் கடுமை நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டியை கிஃப்டாக கொடுக்கறதாகவும் சொல்கிறாரு. ஹீரோயின் அந்த பூனைக்குட்டியை எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் விளையாடுறத ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் இதை பார்த்துட்டு, என்ன எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்கிற, மொபைலில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நான் ஒன்றும் உன்னை ஃபோட்டோ எடுக்கல, கேட்டு தான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியுமே ஹீரோயின் கேட்காம அப்போ பிடுங்க ட்ரை பண்ணுறாங்களா, அப்போ திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே போய் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவோட மொபைலை வாங்கி அதில் என்னென்ன பிக் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா பூனைக்குட்டியோட பிக்சர் மட்டும்தான் இருக்குது. உடனே இவங்களுக்கு பல்ப் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹீரோ பிக்சர் அந்த மொபைலில் வச்சிருப்பாரு, அதை அவங்க கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவோட தாத்தா இருக்காருல, அவர் பர்த்டேக்காக கிஃப்ட் வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. நம்ம ஹீரோவோட தாத்தாவுக்கு நல்லா பழங்காலத்து பெயிண்டிங்னா ரொம்பவே பிடிக்குமா, ஸோ அது வாங்குறதுக்காக போறாங்க. ஆனா அவங்க போற இடத்துல நம்ம ஹீரோவோட ஆன்டி ஏற்கனவே அங்க இருக்க பிக்சரை வாங்கிடுறாங்க. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பழங்காலத்து பெயிண்டிங்கை வரைகிறவங்களும் வருஷத்துக்கு மூணு பெயிண்டிங் மட்டும்தான் வரைவாங்களாம், அது மூணுமே வித்து போயிடுச்சான். இப்ப என்ன பண்றது தெரியாம இவங்க இருக்கும்போது அந்த டைம்ல அந்த இடத்துல அந்த டிராயிங் எல்லாத்தையுமே வரையற ஆர்டிஸ்ட் வராரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல ஒரு வயசானவரை காப்பாத்திருப்பாங்கல்ல, அவரு தான். உடனே அவரு நம்ம ஹீரோயினை பார்த்து, அட நீயாமா, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்க எல்லாருக்கும் ஹாப்பியா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, அதில் ஹீரோயினோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹீரோயினை சீக்கிரமாக வந்து அவங்கள மீட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினு என்னாச்சோ என்னமோ அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே அவங்க அம்மா, நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாமா சிங்கிளாகவே இருக்க போறவே, உனக்காக ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன், அவங்க கூட போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சூபையும் இருக்கான்ல அவங்க கூடயே போக சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. பட் இருந்தாலுமே சூபையு கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா இப்படி தான், எந்த பையனை பார்த்தாலும் அவங்க கூட போய் என்ன பேச சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்கள் எதுவும் அதை தப்பானதுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு நம்ம ஹீரோயின் இன்னொரு பையன் கூட நிற்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ரொம்பவே பொசஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் சூபையக்கும் நம்ம ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, அவருக்கு பூசைகானை பார்க்கவும் இன்னும் கோவம் வந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு டைமுக்கு மேலே ரெண்டு பேருக்கும் என்ன ஆகிடுதுன்னா சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போது சூபையன் என்ன சொல்றான்னா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு போட்டி வச்சுக்கலாம், அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல், ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறாங்க. அது என்னன்னா, இவங்க ரெண்டு பேராலையுமே நடக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால வீல் சேர்லயே வந்து யாரு ஃபாஸ்டா போறாங்களோ அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி போறாரு. ஆனால் சூபையு தான் முன்னாடி போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினே ஹீரோ தான் ஜெயிக்கணும்னு சொல்லி வேண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோவும் என்ன பண்றாரு, அவரோட கை தேஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேகமாக வீல் சேரை தள்ளிட்டு போய் அவரே ஜெயிச்சிடுறாரு. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த சூபையு என்ன தெரியுமா சொல்லிடுறான், சே இந்த கேம்லாம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி வீல் சேர்ல இருந்தே எழுந்துடுறான். இப்போதான் இவனால இப்போ நடக்க முடியும் அப்படிங்கிற விஷயமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ சூபையு, நான் இது எல்லாமே சும்மா பண்ணுக்கு தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோவோட கையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. அது ஒன்றும் பெரிய காயம் இல்லை. பட் இருந்தாலுமே ஹீரோயின் அவங்கள கேர் பண்ணணுங்கிறதுக்காகவே, ஐயோ பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்றாரு. உடனே ஹீரோயின் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அதை கவனிக்கிறாங்க. தென் அதுக்கு மருந்தும் போட்டு விடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ மேல ரொம்பவே கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அதுக்கும் அடுத்த நாளே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஹீரோவோட தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவோட தாத்தாவுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று கிஃப்டா கொடுக்குறாங்க. அது ஹீரோவோட தாத்தாவுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்க இருக்க எல்லா கிஃப்டை விடவும் அந்த கிஃப்ட் தான் ரொம்பவே ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஸோ இதனால இப்ப ஹீரோயின் மேலையும் ஹீரோ மேல இருக்க மதிப்பும் இப்ப ஹீரோவோட தாத்தாவுக்கு அதிகமாகிட்டே போகுது. ஆனா இது எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்காக தான் ஹீரோவோட ஆன்ட்டி இன்னொரு பக்கம் பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் என்ட்ரி ஆகுறாரு. அவர் யாருன்னு பார்த்தா, இப்ப வந்து நம்ம
ஹீரோ ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காருல, அதே மாதிரி இன்னொரு பெரிய கம்பெனி இருக்கான். அந்த கம்பெனியோட பாஸ் வராரு. அவர் யாருன்னு பார்த்தா இந்த சூபையும் தான் வரான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. ஐயோ, இவன் கிட்ட நாங்க ரெண்டு பேரும் சாதாரண பாஸ் ஒர்க்கர் தானே சொல்லி வச்சிருக்கோம், இப்ப என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம ரொம்பவே அமைதியா தான் பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க நம்ம ஹீரோவோட தாத்தாவும், வாப்பா இதோ இருக்காள் இந்த பொண்ணை தான் நம்ம பூசகான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை கேட்கும் போது சூபையும் எதுவும் பெருசா ஷாக் ஆகல. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் கிட்ட போய், ஓ அப்படியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் கூட கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயினும் போய் டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின், எங்க அம்மாவுக்குலாம் இதை பத்தி எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு எங்க அம்மா கிட்ட போய் உளறி வச்சிடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும், ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, சோ அதனால உங்க அம்மா கிட்ட நான் போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட திடீர்னு அங்க இருக்க ஒரு வெயிட்டர் வந்து, உங்களை உங்களோட தாத்தா பாக்கணும்னு சொல்றாரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் பாக்கலான்னு போனா அந்த இடத்துல ஹீரோவோட தாத்தாவே இல்ல, அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருந்த அந்த ஆக்டர் தான் இருக்காங்க. இவ என்னடா இங்க பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறதுக்குள்ள திடீர்னு ஹீரோக்கு பயங்கரமா மயக்கம் வந்துருது. அவரு குடிச்சிட்டு இருந்த ஜூஸ்ல யாரோ போதை மாத்திரையை விட போட்டுட்டாங்க, அதனாலதான் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப இவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோவும் இந்த ஆக்டரும் ஒன்னா இருக்கிறத நம்ம ஹீரோவோட தாத்தா பார்த்தா ஹீரோவோட இமேஜை கெட்டுடும் இல்லையா, சோ அதுக்கு தான் பிளான் பண்ணி இந்த ஹீரோவோட ஆன்ட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருது, சோ அதனால வேகமா ஹீரோ பாக்கிறதுக்காக ஓடி வராங்க. ஆனா அந்த ரூம் லாக் ஆகிருக்கு, சோ அதனால வேகமா பின்னாடி பக்கம் ஓடி போய் பின்பக்கம் இருக்க கதை வழியா உள்ள வந்து அங்க இருக்க அந்த ஆக்டரை அடிச்சு துரத்திட்டு அவங்க ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. கரெக்டான இந்த டைம்ல தான் அந்த இடத்துக்கு ஹீரோவோட தாத்தா வராரு. சோ வந்து பாக்குறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பூசக்காரும் நம்ம ஹீரோயின தான் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு, சரி சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நாங்க தான் தெரியாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி. ஆனா இங்க பூசகானுக்கு ரொம்ப போதை அதிகமானதுனால அப்படியே தூங்கிடுறான். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, அதனால ஹீரோ மேலேயே படுத்து தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சு பாக்குறாங்க, அவங்க பெட்ல படுத்திருக்காங்க, பக்கத்திலே பூசகானும் இருக்காரு. அப்ப ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு செக் பண்றாங்க, வேற ட்ரெஸ் இருக்கு, இது யார் சேஞ்ச் பண்ணா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவர், வேணும்னே சும்மா விளையாட்டுக்கு நான் தான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே உங்களுக்கு ரொம்ப ஷேம் ஆகிடுது, நீ எதுக்கு சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி கத்தி அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. தென் அதுக்கப்புறமா அடுத்த நாள் விடிஞ்சு அந்த ஆக்டர் போய் நம்ம ஹீரோவோட ஆன்ட்டியை மீட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எவ்வளவு அருமையான சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க, இப்படி நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு அவங்க, ஹலோ நீங்க சாதாரண ஒரு ஆளு தான், அது மட்டும் இல்லாம நீங்களும் இந்த குடும்பத்துக்கு உண்மையான வாரிசு கிடையாது, பூசகான் தானே உண்மையான வாரிசு, நான் அவனுக்கே ஒய்ஃப் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே இவங்களுக்கு கடுப்பாயிடுது, என்னது என்ன ஏன் இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க. அதோட அந்த ஆக்டர், சரி இனிமே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்துடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பயங்கரமா ட்ரீட் வச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா உனக்கு தான் வெஜிடேரியன் மட்டும் தானே பிடிக்கும், நான்வெஜ்ஜே பிடிக்காதே, அப்படி இருக்கும் போது எனக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றது தானே உன்னோட ரூலு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, இனிமே இந்த இடத்துல ஒரே ஒரு ரூல் மட்டும்தான், அது உனக்கு பிடிச்சதை செய்யறது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த லவ் அதிகமாகிட்டே வருது, நல்லாவே தெரியுது. அப்ப ஹீரோயின், பூசகான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, இனிமே நீ என்ன பூசகான்னு கூப்பிடாத, ஹான்னே கூப்பிடு, ஏன்னா அப்படிதானே உன்னோட காமிக் புக்ல நீ எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும், சரி ஹான் உனக்கு எப்படி கால் இப்படி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா அம்மா கூட ஒரு ட்ரிப் போனேன், அந்த ட்ரிப்ல தான் ஆக்சிடென்ட் ஆகி என்னோட ரெண்டு காலுமே இந்த மாதிரி ஆகிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல தான் என்னோட அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, எல்லாமே என்னாலதான், நான் மட்டும் அன்னைக்கு ட்ரிப் போகணும்னு சொல்லி கேட்கலன்னா இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோ கூட இருக்க அசிஸ்டன்ட் வந்து உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அழைச்சிட்டு போறான். அங்க போய் அவன் என்ன சொல்றான்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு இல்ல, இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே உங்களோட ஆன்ட்டி தான், அதுக்கான எவிடன்ஸ் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு, ஆனா அந்த எவிடன்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ இல்ல டக்குன்னு அந்த வீல் சேர்ல இருந்து எழுந்துறாரு. அவரால் நல்லாவே நடக்க முடியும் போல இருக்கு, பட் இருந்தாலுமே வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணி நடக்க முடியாத மாதிரி இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. தென் அதுக்கப்புறமா அவர் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் சீக்கிரமாவே போய் அந்த எவிடன்ஸை வாங்கிட்டு வரணும், அதனால நான் யூஎஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
பதிலாக உன்னோட கம்பெனிக்கு நீ தான் சேர்மனாக இருக்கணும், நீ உன்னை கவலைப்படாத, உனக்கு எல்லாமே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் அட் த சேம் டைம் இங்கே இருக்க இந்த ஆண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூசகன் தான் போயிட்டான்ல, அவனுக்கு பதிலாக நான் சேர்மனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் இல்லை, பூசகன் போகும்போதே சொல்லிட்டு போயிட்டான், நான் தான் இந்த இடத்துக்கு இன்சார்ஜாக இருப்பேன், நான் தான் சேர்மனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்க அந்த ஆண்டி ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம், இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஓட் கேட்போம், யாருக்கெல்லாம் நான் சேர்மனாக இருக்கிறது ஓகேவோ அவங்க எல்லாருமே கை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க எல்லாருமே கை தூக்கிடுறாங்களா, இந்த ஆண்டிக்கு பெரிய பல்ப் ஆகிடுது. ஸோ அதனால ஹீரோயினே அவங்க எல்லாரும் நான் தான் சேர்மனாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அப்புறம் என்னம்மா நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அடித்து தரத்து விட்டுடுறாங்க. இப்படி அவங்க சேர்மனாக வந்திருக்க இதே டைம்ல அந்த ஆஃபீஸ்ல இன்னொரு பிரச்சனை வருது. அது என்னன்னா, திடீர்னு அங்கே இருக்க ஒருத்தர் வந்து, நீங்க என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வாங்கி வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே சேதமானதா இருக்கு, நீங்க சீட்டிங் பண்ண பாக்குறீங்கன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்து, நீங்க என்ன சொல்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் எங்க கம்பெனியில நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்கவன், ஓ அப்படின்னா நான் போய் சொல்றேன், நீங்க இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுக்குறான். உடனே நம்ம ஹீரோயினும் அதை வாங்கி வச்சுட்டு, சரி நான் இந்த ரிப்போர்ட்டை போய் செக் பண்றேன், ஒருவேளை இது உண்மையா இருந்ததுன்னா அது சரி பண்றதுக்கான வேலையை பாக்குறேன், ஒருவேளை அது பொய்யா இருந்ததுன்னா நான் ஆக்ஷன் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், பூசகான் கிட்டே இதை பற்றி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அந்த இடத்துக்கு சூபையும் வந்துடுறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இந்த ப்ராப்ளமை நான் கிளியர் பண்ணிட்டேன், எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும், பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகணுங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, நிறைய ப்ரெஸ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட உங்கள் கம்பெனி ஏமாத்திட்டதாக சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கே கூட இருக்க ஆண்டி என்ன பண்ணிடுறாங்க, அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அவர்கிட்டயே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை கூப்பிடுறாங்க. அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா, இந்த ஆண்டியை பார்த்து நீங்க சொல்லிதானே எல்லாமே செஞ்சேன், இனிமே நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு டோட்டலா போட்டு கொடுத்துறான். அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக், அது என்னன்னா, இந்த சாபையும் இருக்கான்ல, அவன் தான் போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை பிடிச்சி, யார் உன்னை இப்படி எல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். அப்பதான் அவன், இந்த ஆண்டி தான் எனக்கு பணம் கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்கன்ற உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த சாபையுமே இவனை, நான் சொல்றதை செஞ்சினா நான் உன்னை இந்த பிரச்சனையில இருந்து சேஃபா வெளியே கூட்டிட்டு வரேன், இல்லைனா உன்னையும் சேர்த்து நான் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுபடி தான் இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் சாபையும் சொன்ன மாதிரி இந்த ஆண்டியை போட்டு கொடுத்துட்டான். ஸோ இப்போ இவங்களுக்கு பெரிய பல்பானது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துருது. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் போய் இந்த விஷயத்தை நம்ம ஹீரோவோட தாத்தா கிட்ட போட்டு கொடுத்துடுறாங்க. உடனே அவங்க தாத்தா ரொம்பவே கோபப்பட்டு, ஒன்னால தான் நம்ம குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, நீ இனிமே ஆஃபீஸ்க்கே போக வேணாம், உன்னோட அந்த வைஸ் சேர்மன் போஸ்ட்லேருந்தே உன்னை நான் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயிற்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு, ஐயோ அவங்க மூஞ்சிலேருந்து எப்படி போக வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சாபையும் வரான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை நான் காப்பாற்றிட்டேன்னா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், இல்லை உங்கள் அம்மா என்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க, ஆனால் இப்போ தான் உனக்கு நான் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால என்ன டின்னருக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், இல்லை நான் சூசகானுக்கு பியான்சியாக இருக்கேன், நான் எப்படி உன் கூட வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர், ஓ அப்படியா, அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மாட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. உடனே ஹீரோயின் வேறு வழி இல்லாமல், சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. இங்கே வந்து இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ வருவாருன்னு எதிர்பார்க்கல, சாபையும் ஹீரோ வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. போன உடனே ஹீரோ என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஷாங்ஷாங்க விட்டுட்டு இந்த சூபையை மட்டும் அவரு கூட அழைச்சிட்டு வந்துடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வேற ஒரு பையன் கூட பேசுறது பிடிக்கல, குறிப்பா இவன் கூட பேசுறது சுத்தமா நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா சூபையுக்குமே ஷாங்ஷாங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் அவளை போட்டு ஓ இஷ்டத்துக்கு நீ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்யணும்னு அவளுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எங்களுக்குள்ள தேவையில்லாம உள்ள வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப சூபையும் என்ன சொல்றானா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால மட்டும்தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, உன் நிலைமையை பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியுமே நம்ம ஹீரோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல இங்கிருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சூபையை துரத்து விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஹீரோயினை மீட் பண்றாரு. அப்ப ஹீரோயின் ஸ்டார்டிங்கே திட்டுறாங்க, என்ன எதுக்கு அங்க தனியா விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, ஹீரோயின் தலையில ஒரு பேண்ட் மாதிரி போட்டு விட்டு, இங்க பாரு நீ வாங்கி கொடுத்ததை நான் மறுபடியும் உனக்கே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் சிரிச்சுட்டே நம்ம ஹீரோவை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், இனிமே நமக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ அந்த சூபையும் உங்ககிட்ட என்ன சொன்னா, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், அவன் எதுவும் சொல்லல, நம்ம ரெண்டு பேரும் தான் உண்மையான கப்பிள்ஸ் ஆயிட்டோமே, இதுக்கப்புறம் எதுக்கு நமக்குள்ள இந்த கான்ட்ராக்ட்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அதனால நமக்குள்ள இனிமே இந்த கான்ட்ராக்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வராரு. அப்ப நம்ம ஹீரோயின், இல்ல இல்ல இப்பவே இதெல்லாம் பண்ணக்கூடாது, முதல்ல எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, சரி எப்பவுமே
மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க, நான் முதல்ல போய் எங்கள் அம்மா கிட்டே இந்த விஷயத்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயினோட கன்னத்தில் கிஸ் கொடுத்துட்றாரு. உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது, சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. தென் அதுக்கப்புறமா நைட் ரெண்டு பேரும் தூங்க போகிறாங்க. அப்போ ஹீரோ நம்ம ஹீரோயினே பார்த்துட்ருக்காரு. ஹீரோயின் உடனே, நீ ஏன் என்னையே பார்த்துட்ருக்க, என்னை பார்த்துட்டு இருந்தால் நான் எப்படி தான் தூங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர், சரி சரி நான் கண்ணை முடிக்கிறேன் அப்படின்னு கண்ணை முடுறாரு. ஆனாலுமே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்கும் போது ஹீரோவை ஹக் பண்ணிகிட்டே தூங்குறாங்க. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு பக்குன்னு ஆகிடுது, பட் இருந்தாலுமே அவரும் தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் போய் அவங்க அம்மாவை மீட் பண்ணலான்னு போனால், அந்த இடத்துல இவங்க போகிறதுக்கு முன்னாடியே இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து, ஷாங்ஷாங் அம்மா உங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், எங்களுக்காக உங்கள் பொண்ணு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டாளா, நாங்கள் டிவியில் பார்த்தோம் உங்கள் பொண்ணு வேறு ஏதோ ஒரு பெரிய இடத்து பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்து அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸை பார்த்து, ஆமாம் ஆமாம் எனக்கு நீங்கள் 500 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்களே, அதை எப்படி நான் மறக்க முடியும், நாளைக்கே அதை திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க ஹீரோயினோட ஆண்டி, ஜேஜே நான் பணம் கேட்டு வரலம்மா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், நீ தான் ஒரு பெரிய இடத்துக்கு போறல, என்னோட பையன் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கான், அதை பத்தி கொஞ்சம் கேள அப்படின்னு சொல்றாங்க. கூட இருக்க அந்த பையனும், ஆமா நான் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போறேன், அது என்ன ப்ராஜெக்ட் தெரியுமா, அது இந்த சாதாரண தண்ணியை கூட கேஸா மாத்திரும், அப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதனால உன்னோட அந்த லவர் கிட்ட சொல்லி என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுதாடு, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இங்கிருந்து போங்கடா, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி எல்லாரையுமே துரத்தி விட்டுடுறாங்க. தென் அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா வந்து, அவங்க இருக்கட்டும் செல்லும், அவங்க சொன்னது எல்லாமே உண்மை, அன்னி யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா, சரி அந்த பையனை உனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா, இல்லைன்னா அவனுக்கு பியான்சியா நீ சும்மா நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கெஸ் பண்ணி அவங்களே சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், சேச்சு அதெல்லாம் கிடையாது, எனக்கு உண்மையாவே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா, சரி அவனை நாளைக்கே அழைச்சிட்டு வா, அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரிலேட்டிவ்ஸ் போய் நம்ம ஹீரோ கூட உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வருது, இவங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் சாஃப்டா தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க நம்ம ஹீரோயினோட ரிலேட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்னோட பையன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுமோ, அதுக்கு நீங்க தான் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவங்க எல்லாரும் சரியான ஃப்ராடு, இவங்க எங்கேயிருந்து முதல்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த மாதிரி இருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே என்னோட அசிஸ்டன்ட் தான் பாப்பான், அதனால என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் நீங்க பேசுங்க அப்படின்னு ஹீரோயினோட ஆண்டியை அசிஸ்டன்ட் கூட அனுப்பி வைக்கிறான். ஆனா அந்த அசிஸ்டன்ட் ஹீரோயினோட ஆண்டியும் அவங்களோட பையனும் அடிச்சு அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுடுறான். அப்பாடா எல்லா பிரச்சனையும் ஒளிஞ்சதுடா அப்படின்னு ஹீரோயின் இருந்தா, அடுத்த நாளே அந்த ஆண்டியும் அவங்களோட பையனும் இவங்களோட அந்த வீட்டுக்குள்ளேயே வேலைக்காரவங்க மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறாங்க. உடனே இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருது, என்னடா அவங்கள துரத்தி விட்டா மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க, ஒழுங்கா இந்த இடத்துல இருந்து போங்க அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க. ஆனா அப்படியுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதெல்லாம் முடியாதீங்க, நாங்க வேலைக்கு சேர்ந்துட்டோம், உனக்கு சேவை செய்யறதுக்காக தான் நாங்க இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஐசைக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின், ஐயோ போய் தொலைங்கடா, உங்களால நான் மாட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. திடீர்னு அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட தாத்தா வர சவுண்ட் கேக்குதா. நம்ம ஹீரோயின் உடனே சத்தம் போடாம வாயை மூடிடுறாங்க. அப்ப ஹீரோவோட தாத்தாவும் நம்ம ஹீரோவோட ஆன்ட்டியும் அந்த இடத்துக்கு வந்து, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்ததா கேள்விப்பட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும், நாங்க தான் அந்த ரிலேட்டிவ்ஸ்னு போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட தாத்தாவுக்கு இவங்க வேற சர்வன்ட் ட்ரெஸ்ல இருக்கவங்க ரொம்பவே அப்செட் ஆகிடுது. இதெல்லாம் என்ன ஷாங் ஷாங் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குறாரு. அவ்வளவுதான் கதை முடிஞ்சது, நம்ம ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பிடிக்குங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான சாப்பாடை ரொம்ப தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வராரு. ஆனால் அது வாங்கிட்டு வரும் போதே தெரியாமல் அவரோட வீல் சேர் போய் ஒரு கல் மேலே ஏறி அந்த சாப்பாடு எல்லாமே கொட்டிடுது. உடனே இவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. பட் இருந்தாலும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராரு. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின், நான் தான் பணத்துக்காக சியான் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் உண்மையிலே ஒரு சாதாரண பொண்ணு தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது, எல்லா தப்புமே என்னோட தான் அப்படின்னு எல்லா பழியும் தூக்கி அவங்க மேலே போட்டுக்கிறாங்க. இந்த டைம்ல தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. உடனே ஹீரோவோட தாத்தா ஹீரோவை பார்த்து, இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின், ஆமான்னு சொல்லு அப்படின்னு சிக்னல் கட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ, இல்ல இவளுக்கு எதுவும் தெரியாது, ஆக்சுவலி நான் தான் இவளை என்னோட பியான்சியை நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உடனே ஹீரோயின், இல்ல இல்ல இவர் போய் சொல்றாரு, நான் தான் சொன்னேன் அப்படின்னு இவங்க கத்த, இன்னொரு பக்கம் ஹீரோ கத்தன்னு ஹீரோவோட தாத்தாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. ரெண்டு பேரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. உடனே அவரை கொண்டுட்டு வந்து வேற ஒரு பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனோட ஆண்டி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரோ, நான் போய் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, அவர் உன்னை பார்க்கவே விரும்பலன்னு சொல்லிட்டாரு, ஆனா அவர் ஷாங் ஷாங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஷாங் ஷாங்கும் அந்த ரூம்குள்ள போறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இந்த ஆண்டி கிட்ட பேசுறாரு. அப்ப அந்த ஆண்டி,
பூசகா, நான் பார்க்குற பொண்ணெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா நீ என்கிட்ட டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாமே, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வேற ஒரு பொண்ணை இப்படி ஆக்ட் பண்ண வச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர், இங்கே தான் யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்கு என் மேலே ரொம்ப அன்பு இருக்க மாதிரி இப்போ நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க, ச்சே, உண்மையிலே உன் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது, நான் எப்போதுமே உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர், ஆமாம், நீங்கள் கவலைப்பட்டதுனால தான் இப்போ நான் இந்த வீல் சேரில் உட்காந்துருக்க நிலைமை இருக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீங்கள் தானே காரணம், அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? நீங்க அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது இருந்த எல்லா எவிடன்ஸையுமே அழிச்சிட்டீங்க, அதனால எனக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்காதுன்னு நினைச்சீங்களா? எங்க அப்பாவோட செக்ரட்டரி ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க, ஏற்கனவே இவங்க எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற திமுறல நீ ஏன் இப்ப வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, நீ ஏன் என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் அங்க இருக்க அந்த ரூம்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. உடனே ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவங்க, முடிஞ்சிருச்சு பூசகான், இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, பிரேக்அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, என்னாச்சு ஹீரோ, அப்ப தாத்தா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, உண்மையாவே என்னை விட்டு நீ போகணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, பூசகான், உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நீ தான் உங்க தாத்தாவையும் பாத்துக்கணும், உன்னோட அவ்வளவு பெரிய கம்பெனி நீ தான் கவனிச்சுக்கணும், அதனால நம்ம பிரியறதுதான் நல்லது, இனிமே என்ன வந்து மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டே கிளம்பிடுறாங்க. தென் இங்கே இந்த ஹீரோவோட ஆண்டியை, நம்ம ஹீரோயினோட அந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த ஆண்டி தான் இவங்க ரெண்டு பேரையும் கரெக்டாக நம்ம ஹீரோவோட தாத்தா வர டைமில் அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணால் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால ஹீரோவோட ஆண்டி, நீங்கள் யாருனே தெரியாது ஒழுங்க, இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டுடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க. உடனே அவங்க அம்மா, என்னாச்சுமா, அந்த பையன் உன்னை ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், இல்லை இல்லை, அவன்லாம் இல்லை ஏமாத்தலை, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவளோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நிறைய பிரச்சனையாக இருக்குது, அதை நினச்சி தான் நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நிறைய ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கல, அதில் எப்படி எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அவங்க அவங்களோட லெவலில் ஸ்ட்ராங்காக இருந்து கடைசியாக ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வாழுவாங்க, அதே மாதிரி தான் லைஃப்லையும், உன்னோட ஃப்ரெண்டும் அவளோட லவ்ல ஸ்ட்ராங்காக இருந்தானா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நீ வந்து ட்ராமாவை பற்றி சொல்லிட்டு இருக்கம்மா, ட்ராமாவும் ரியாலிட்டியும் ஒன்றாமா, எல்லாருமே ஒன்று சேர மாட்டாங்க, அப்படியே ஒன்று சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஹாப்பியான ஒரு எண்டிங்கும் கிடைக்காது அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவும் அவரோட தாத்தா கிட்ட போய், ஷாங் ஷாங் மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோவோட தாத்தா, எனக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு நினச்சியா பூசகான், இந்த பெரிய கம்பெனிக்கு நீ தான் பிரசிடென்ட் ஆக போகிற, அப்படி இருக்கும் போது நீ இப்படிலாம் லவ் அஃபேர்ஸ் வச்சுக்க கூடாது, சரி நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், உன்னோட வாழ்க்கையில் லவ் முக்கியமா இல்லை உன்னோட கரியர் முக்கியமானு நீயே சூஸ் பண்ணு, ரெண்டுத்தில் எதை தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை சூபையும் வந்து மீட் பண்ணுறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனோட லவ்வை சொல்லலான்னு வரேன், ஆனால் நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விட, இப்போ இதை பற்றி பேசுகிற நிலமையில நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் திரும்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே ஹீரோ கிட்ட வர ட்ரை பண்ணுறாரு. கிட்ட வரும் போது கரெக்டாக இந்த சூபையை போய், இவ தான் உன்னை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ, இது எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்க பிரச்சனை, நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து, உங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினும் இதுக்கு அமைதியா இருக்காங்களா, சூபாய்க்கு புரியுது ஹீரோயினுக்கும் பூசகான் மேல லவ் இருக்கு அப்படின்னு. சோ அதனால பூசகான் கிட்ட போய், இங்க பாரு இவளை நீ கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, ஒருவேளை நீ மறுபடியும் இவளை கஷ்டப்படுத்திட்டீன்னா நானே இவளை வந்து கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. தென் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என்னோட தாத்தா லவ் இல்லைன்னா கரியரை தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சோ நான் லவ் தான் சூஸ் பண்ணேன், நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியல. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, என்னோட காலும் பயங்கரமா அடிபட்டுச்சு, ஆனா அதுக்கப்புறம் என்னோட கால் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சேர்ல இருந்து எழுந்துடுறாரு. எழுந்து அவங்க கிட்ட போய், 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு என்னோட ஆன்டி தான் காரணம், அவங்க தான் எங்க அப்பாவோட பொசிஷன் அவங்களுக்கு வேணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எங்க அப்பா இறந்து போனதுல இருந்து என்னோட வாழ்க்கையே ஒரு இருட்டா தான் இருந்தது, ஆனா எப்போ உன்னை பார்த்தனோ அப்பதான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு ஒளியே கிடைச்சது, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் சந்தோஷமாவே இருக்கேன், இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சீக்ரெட் இருந்தது, அந்த சீக்ரெட்டையும் இப்ப நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில எந்த சீக்ரெட்டுமே இல்லை, அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையில வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, உனக்காக நான் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுவேன், நீ மட்டும் என் கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இதை கேட்ட உடனே ஹீரோயினும் ரொம்பவே எமோஷன் ஆகி போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க, தென் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்களா. தென் இதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, போய் ஹீரோவோட ஆண்டியை மீட் பண்ணுறாங்க. அவங்கள மீட் பண்ணி, 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாருமே ஆக்சிடென்ட் தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியும் அதை பண்ணது நீங்கள் தான்னு.
நீங்கள் அதோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, ஆனால் ஏன் கிட்ட அதை பற்றின ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவோட ஆண்டி கிட்ட வந்து உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹா அப்படின்னா சரி, புசகன் இதுக்கு மேலே இந்த கம்பெனியில் பிரசிடெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, ஸோ அதனால எனக்கு வைஸ் பிரசிடென்ட் பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவங்களும் கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து ஹீரோயின் கையில் இருக்க பென்ட்ரைவை எடுத்து போட்டு உடச்சிடுறாங்க. உடச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ இப்போ என்ன பண்ணுவேன், எல்லா எவிடன்ஸும் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் உங்களால் எப்படி இப்படிலாம் பண்ண முடியுது, உங்களோட பிரதரையே எப்படி நீங்கள் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, ஆமாம் நான் தான் என்னோட பிரதரை கொண்டேன், அதுக்கு என்ன இப்போ, ஆனால் உங்ககிட்ட தான் இப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கத்த இன்னொரு பக்கத்துலேருந்து ஹீரோவோட தாத்தா உள்ளே வந்து எல்லாமே கேட்டுடுறாரு. உடனே ஹீரோவோட ஆண்டி கிட்ட நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, நான் உங்கள் கூட வருஷக்கணக்காக இருக்கேன், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுமே நீங்கள் பொசிஷனை உங்களோட பையனுக்கு தான் கொடுத்தீங்க, ஏன்னா நான் உங்கள் ரத்தம் கிடையாது, அதனால தானே நீங்கள் இந்த ஷியாங்ஷங்கை கூட நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, ஆனால் என்ன அந்த அளவுக்கு கவனிச்சிக்கலையே, ஏன்னா நான் ஒரு வெளியால் அதனால தானே இப்படிலாம் பண்ணீங்க, அதனால தான் நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவோட தாத்தாவுக்கு ரொம்ப அப்செட் ஆகி போய் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, பாத்தியா அந்த பென்ட்ரைவ்குள்ளே எதுவுமே இல்லை, வெறும் பென்ட்ரைவ் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது, உண்மையான பென்ட்ரைவ்னு நினச்சிட்டு தானே இவ்வளோ நேரம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என்னோட தாத்தா இவங்களை பற்றின உண்மை தெரிஞ்சதுனால ரொம்ப வருத்தமாக இருக்கார், அவரை நம்ம ஹாப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிங் எடுத்து ஹீரோயின் கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ரிங்கையும் போட்டு விட்டுடுறாரு. தென் சீனை அப்படியே கட் பண்ணால் வேறு என்ன, நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் தான். ஹீரோ மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அங்கேருந்து ஹீரோவோட தாத்தா வந்து இந்த மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா சீக்கிரமாகவே எனக்கு பேர குழந்தைங்களை கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. தென் அதுக்கப்புறமா பூசகான்கும் ஷியாங்ஷியாங்கும் ரொம்பவே கிராண்டாக மேரேஜ் நடக்குது. ஃபைனலாக ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு ஹாப்பியான எண்டிங் கிடச்சிருச்சு. இதோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ட்ராமா ரொம்பவே ஷார்ட் ட்ராமா தான், ஸோ அதனால தான் இந்த ட்ராமாவை எடுத்தேன். எதுக்காகனா நம்ம நார்மலாகவே ஹிஸ்டாரிக்கல் தான் போட்டுட்டு இருந்தோம், இப்போ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் ட்ராமா எடுக்கிறதுனால நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல, அதனால தான் ஷார்ட் ட்ராமாவை எடுத்தேன். இப்போ இது ஓகேனா சொல்லுங்கள், நம்ம இன்னும் கொஞ்சம் லாங் ட்ராமாவை கூட எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.